வணக்கம். இன்றைக்கு இப்போ பார்த்தீங்களா, நாடு வந்து படு மோசமான சூழல் நோக்கி போகிறது. அல்லோகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையில் உறவினர்கள் நண்பர்களை நம்ம இழந்திருக்கோம். இந்த கோவிட்ல இறப்புகள் ஆயிரக்கணக்கில் நடந்துடுச்சு. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் யாருமே இது விடுபடலை. தொடர்ந்து வியாபாரங்களை சாத்திக்கிட்டு இருக்கோம். வியாபாரத்துக்கு அது வாய்ப்பு இல்லை. இது மாதிரி நாடு இப்போ ஒரு சூன்யமான நிலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கே. இந்த மாற்றங்கள் 2017 பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலில் வந்து பெரிய ஒரு தப்பும் மக்கள் செஞ்ச விஷயங்கள் இது தான். மக்கள் இப்போ சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ என்ன நினச்சிருக்காங்க, நம்மளை யாரோ தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவங்க குதிரை பேரம் வியாபாரத்துக்கும் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அனுப்பி வைக்கல. நம்ம தளபதியை மாற்றி வைப்பாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு தான் அரசாங்கத்தை மாற்றணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்க எல்லாம் வியாபார பொருள் ஆகி வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இங்க அவதிப்பட்டோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும். இந்த நேரத்துல மக்கள் குரலையும் நம்முடைய அகோம் மாமன்னர் கேட்டுதான் ஆகணும். சுல்தானுங்க எல்லாமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மன உளைச்சல் என்னன்றத நம்ம தெரிவிக்க வேண்டிய நேரம் வரும். ஒவ்வொரு எம்பியும் நான் வந்து என்டோர்ஸ் பண்ணல. அந்த எம்பி வந்து எங்களை பார்த்து எங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்டு உங்ககிட்ட சொல்லலை. தனித்தன்மையாகவும் தாந்தோணி தனமாகவும் பணத்துக்காகவும் தன் கருத்தை அறிவிக்கக்கூடிய சூழல் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உண்மை நிலையை நம்ம மன்னரும் சரி, மாமன்னரும் சரி, சுல்தானும் சரி, இதை அறிஞ்சிருக்க வேண்டிய கால கட்டாயம். மன்னர் மக்கள் வந்து மடையர்கள் கிடையாது. மக்களுக்கு எல்லாமே விளங்கும். இந்த ஆட்சி இங்கே வரும்பொழுது நம்மளுடைய நாட்டோட ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ இருந்துச்சு பரிசான் காலத்தில், 686 பில்லியன் தான் இருந்துச்சு. ஆனா பக்கத்தன் எடுத்த கையோட 741 பில்லியன் கடனுக்கு போச்சு. இன்னைக்கு பக்காத்தானோ பிரிக்கத்தானோ சந்திப்பு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து 1 டிரில்லியன் கடன்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. நம்மளுக்கு வந்த வருமானங்கள் வந்து தொடர்ந்து வருமானங்கள் பாதிச்சு குறைஞ்சு ஒன்றும் இல்லாம போயிட்டு இருக்க நாடு. வருமானம் இல்லாம ஒரு கடன்ல பட்டா அது மக்கள் கிட்ட தானே போய் சேரும். அப்புறம் நாளைக்கு அது டெக்ஸா மாதிரி மக்கள் தான் திருப்பி துன்பத்துல போக போறாங்க. ஒன்று, இது ஆட்சி யாருக்குமே நடத்த தெரியலன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ காசு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு வருமானம் இது. அதை உடனடியே நிப்பாட்டினாங்க. இந்த மாற்று இது வருமானத்தை பெருக்கிச்சா இல்லை கடனை பெருக்கிருக்கா? பக்கத்தன் மாத்தினது கடனை தான் பெருக்கிருக்கு. அப்போ மக்களுக்கு வந்த வருமானம் தான் மக்களை காப்பாற்றும். அப்போ இயற்கையிலே பெட்ரோனாஸில் இருந்து எடுத்த கடன், இபிஎஃப், சொக்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஆட்சியிலும் சராசரி பார்த்தீங்களா 300 பில்லியன் கடன் தான் எடுத்திருக்காங்க. பக்கத்தானும் சரி, பிரிக்கத்தானும் சரி. இப்போ நாட்டில் வந்து யாருக்கு மெஜாரிட்டின்றது முக்கியம் கிடையாது. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் இப்போ இவ்வளோ படு மோசமான சூழலில் வழி நடத்தக்கூடியங்க. வந்து புதுசாக ஒரு வேலையை கற்றுக்குங்களோ, பிரைம் மினிஸ்டர் வேலையோ மற்ற வேலையை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு புது மாணவனோ புது ஒரு எம்ப்ளாயோ நம்மளுக்கு தேவையில்லை. அனுபவம் உள்ள ஒரு லீடர். இதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சு நல்ல ஆட்சி செஞ்சவங்க யார் இருக்காங்க? அப்படி வகையில் பார்க்கும்போது நம்முடைய தத்துஸ்ரீ நஜீப் தான் ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள தலைவராக நம்ம பார்க்க முடியுது. எல்லா மக்களாலேயும் எல்லா இனத்தாலேயும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதராக தான் அவர் இருந்திருக்காரு. அவர் காலகட்டத்தில் அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிரூபிக்கப்படாமல் அந்த குற்றச்சாட்டு எல்லாமே இப்போ திருப்பி அப்பீலில் போயிடுச்சு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து விலகிடுச்சு. அது இல்லாமல் அவர் எடுத்துட்டு பணம் அவர் கொள்ளடிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போகல. உள்நாட்டுக்குள்ளேயே வந்த பணம் தான் அவர் மேலே குற்றச்சாட்டுப்பட்டிருக்கு. பணம் இங்கே தான் இருக்குது. அரசாங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. பேங்க் நகர கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பணமும் எங்கும் போகல. அப்படி இருக்கும்போது ஒரு நிர்வாகத் தலைவர் நிறைய சாதனைகள் பண்ணிக்கிறார். நிறைய தமிழ் பள்ளிகள், மற்ற சீன பள்ளிகள், மலாய் பள்ளிகள், கல்விகள், எம்ஆர்டி இது மாதிரி நிறைய ப்ரொஜெக்ட் ஓடனால மக்களுக்கு இல்லை கை காசில் புழங்குச்சு. இப்போ எதுவுமே கிடையாது. வெளிநாட்டிலேருந்து பணத்தை ஈர்க்கணும்னா அவரை நஜிப்பை மட்டும் முதல்ல பிரதமர் ஆக்கினா மட்டும்தான் இன்றைக்கு வெளிநாடுகளும் நமக்கு கை உதவிக்கார நீட்டம் இந்த நாட்டையும் உடனடியாக நம்ம ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். இடைக்கால பிரதமரை மக்களாகிய நாங்கள் வேண்டுகோள் விடுவது, அரசியல் யார் வீட்டு இருக்காங்க எத்தனைன்றது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது எல்லாமே நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா எங்களை கடன்காரனாக மரணத்தின் விளிம்பில் எங்களை வச்சுருக்காங்க.
இது வழி நடத்துறதுக்கு அனுபவசாலி தான் ஒட்டுமொத்தமாக வந்து எடுக்க முடியும். அந்த வகையில் தத்தோஸ்ரீ நஜிப் இந்த சரியான ஒரு தீர்வாக தான் இருக்குன்றது மாமன்னருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நாட்டுள்ள ஒவ்வொரு சுல்தானுங்களுக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இதுதான். மக்களோட மனநிலை இன்னைக்கு ஒரு நல்ல தலைவர் எங்களை மீட்டு பொருளாதார ரீதியிலும் சரி, இந்த நோயிலிருந்தோ இந்த கஷ்டங்கள் இருந்தோ வேலை வாய்ப்புகள் இருந்தோ எங்களை மீட்டு வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு இப்போ தேவை. உடனடியாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும். மாமன்னர் மேலும் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் மக்கள் சார்பாக. இதை கண்டிப்பாக அவர்கள் செவிமடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். இது மக்களின் மனக்குரல் மட்டுமில்லாமல் மக்களின் கோரிக்கை. Arjuna Maheshwar.